Hi friends, welcome to Naga's Kitchen. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாம தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பிஸ்தா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1/3 கப் கண்டென்ஸ்ட் மில்க், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், க்ரீன் ஃபுட் கலர் தேவையான அளவு, பிஸ்தா வறுத்துட்டு கோர்ஸாக பொடி பண்ணி வச்சது தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நல்லா பபுள் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கண்டென்ஸ்ட் மில்கை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே க்ரீன் ஃபுட் கலரை நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், அப்புறம் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்க பிஸ்தாவை இதில் ஆட் பண்ணி மறுபடியும் ஹை ஸ்பீடில் வச்சு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம கண்டினியூஸாக ஹை ஸ்பீடில் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், நல்லாவே திக்காக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம கோர்ஸாக அரைச்ச பிஸ்தாவை நான் இது மேலே தூவி டெக்கரேட் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் நாம் இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறோம். சூப்பராக பிஸ்தா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இதை கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நம்ம இப்போ இதை பவுல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பிஸ்தா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் கார்னிஷிங்க்காக பிஸ்தாவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி மேலே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு இதோட டேஸ்ட் பற்றியும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.